Isla, or Dr. Balachandra sir, Dr. Bharathiraja sir, Magendran sir, yungalukla or tani tanmai irukku, avang working style la ungala panangala or tani tanmai irukum. SSC sir kitta pathina avaru vandu avaroda taniya nikkaradengalana avaroda boldness avaroda andha padathoda karuthula padathoda theme avaroda satamara retail la na modalla paathappo asandutta naan or ipdi or susurupa ivula virurupa ஒரு படத்தை ஒரு போல்டா கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோடு இவர் சார் வந்து தனிச்சு நிற்கிறது இல்லைன்னா இந்த பிளானிங் ஒரு ஷூட்டிங்கில் இன்னைக்கு இருக்க எல்லா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி வேணால் கதை பிளான் பண்ணிடலாம், எவ்வளோ கிராண்டாக பண்ணிடலாம், ஆனால் அதை பிளான் பண்ணி அந்தந்த விஷயங்கள்லாம் இந்த ஒரு கேமராமேனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்க இதெல்லாம் கொடுத்து கரெக்டான டைமில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எஸ்இஎஸ்சி சார் வந்து ரொம்ப தனிச்சு நிற்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சங்கரோட அசிஸ்டண்டாக இருந்தாலும் ஏன் அவர் மட்டும் ஏன் 2 வருஷம் எடுத்துக்கிறார் படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக அவரோட அசிஸ்டண்டாக இல்லைன்னா அவர் 5 வருஷம் கூட ஆகும். ஏன்னா அவரோட சங்கர் கன்சியூவ் பண்ணுறது வந்து அவ்வளோ கிராண்டாக அந்த விஷயம் அவ்வளோ அவர் கூட நான் ஒரு 3 படம் கேமராமேனாக ஒர்க் பண்ணுன்றதுனால சொல்கிறேன். அவ்வளோ பண்ணாங்க. சிவாஜி படத்தை பார்த்தீங்கன்னா 60 நாளில் டாக்கி போர்ஷன் முடிஞ்சது சிவாஜி படத்துக்கு. மீதி அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸுக்கு தான் மீதி நாள் அதிகமாக ஆச்சு. ஸோ அவர் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சங்கர் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ விஷயத்தை ஒர்க் பண்ணுறாருன்னா சார் கூட ஒர்க் பண்ணுறதுனால தான். ஸோ அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னோட கேமராமேனில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுந்தர்லாம். அவர்கிட்ட கேட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்தால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கரெக்டாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஷூட்டிங்கில் மழை வந்துட்டால் இன்னைக்கு ஷூட்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுவார், இதெல்லாம் நான் அவரோட ரகசியங்கள்லாம் கேட்டு ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவருக்கு அவரோட ஹஸ்பண்ட் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு இருக்கேன். இந்த படம் பார்த்தேன், இந்த சாங் டோரி டேக்கர்ஸ் அந்த சாங்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.